புதுச்சேரியில் உள்ள கிராண்ட் பசார் என்றழைக்கப்படும் பெரிய சந்தை காய்கறி கடைகளை மாவட்ட நிர்வாகம் புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றியுள்ளது. இந்நிலையில் பெரிய சந்தை காய்கறி கடை அடிக்காசு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து நேரு வீதியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருப்பதால் அங்கு வைத்து வியாபாரம் செய்ய அனுமதி தரும்படி வேண்டுகோள் விடுத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரும் அவர்களது சிரமங்களை எடுத்து கூறினார். அவர்கள் கூறியதை கேட்டுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் கூறினார். தொடர்ந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல தமிழ் இலக்கிய எழுத்தாளர் இ ராஜநாராயணன் மறைவையொட்டி லாஸ்பேட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது உடலுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கி ராஜநாராயணன் அவர்களது இழப்பு இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாதது என்றும் அரசியலை தாண்டி இலக்கியத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் என்ற முறையில் எனக்கும் தனிப்பட்ட இழப்புதான் என்றும் தெரிவித்தார். பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியரா வந்தாங்க. அவங்க இந்த வீட்டுல வந்து நூலகம் அமைக்கிறதுக்குரிய பல இளைய எழுத்தாளர்களையும் பரிசல் காட்டு மண்ணை ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளர். 99 வயது வரை வாழ்ந்து இந்த ஊருக்கு ஒரு பேராசிரியராக வந்து இந்த ஊருக்கே ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். பல மாணவர்கள் பல எழுத்தாளர்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவரை இழந்து வாடும் அந்த இலக்கிய உலகத்திற்கு ஈடு சொல்ல முடியாத ஒரு நிலையில் நானும் இருக்கிறேன். ஏனென்றால் இன்று ஒரு அரசியலை தாண்டி ஒரு இலக்கியத்தின் மீது அன்பு கொண்டவள் என்ற வகையில் எனக்கும் அது ஒரு தனிப்பட்ட இழப்புதான் அவரோட மறைவு. புதுவை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஆளுநர் என்ற வகையில் அவரை கோயில்பட்டிக்கு எடுத்து செல்ல வேண்டும், இட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார் நினைத்திருக்கிறார்கள். அதற்கு அரசாங்க ரீதியாக என்னென்ன துணை நிற்க வேண்டுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்வோம் என்று நான் உறுதி கூறுகிறேன். அவர் படித்த நூல்களை எல்லாம் வைத்து ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் பரிசீலிக்கிறேன்.